வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கமாண்டர் பிளே தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலியமாக கேட்டிங்கன்னா இது போல் கமாண்டர் பிளே வீடியோ அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டில் வந்துட்டு இது போல் லென்த்தாலாம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோரில் நிறையா இல்லீகல் அப்ளிகேஷன் இருக்குங்க, அதுவும் லோன் சம்மந்தப்பட்டு நிறையா அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை மிரட்டுவாங்க, நீங்கள் கொடுக்குற செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அசிங்கப்படுத்துவாங்க, தப்பான வந்துட்டு வேற ஒரு உருவத்தோடு வந்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ உங்கள்கிட்ட கொடுத்து வந்து மிரட்டுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னா அந்த அப்ளிகேஷனில் 7 நாள் தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா நீங்கள் யாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த வீடியோ கீழே வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 8 விஷயம் இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயந்து பணம் கட்டாதீங்க. நீங்கள் பயந்து பணம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு இன்னும் மிரட்டி பணம் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 50 லட்சம் ரூபா வரைக்கும் இதில் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. ஹரிஹரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்தேன். ஸோ நான் எடுத்து வந்துட்டு 1 இயர்க்கிட்ட ஆச்சு, அந்த ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு டெய்லியும் ஏதாவது வந்துட்டு டென்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிரதர். நீங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு தெரியும். பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்குன்னா இப்போ கம்பல்சரி அந்த மொபைல் நம்பர் உங்களோட கையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதனுடைய மொபைல் நம்பரை வந்து டிபெண்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இருந்ததுனாலே உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது கால் வந்துச்சுன்னா அம்மா பண்ணிட்டானோ, ஏதாவது சின்ன மெசேஜ் வந்துச்சுன்னா இவனுக்கு தான் அனுப்பியிருக்கானுங்களோ, சொந்தக்காரன் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது கால் போச்சுன்னா உங்களுக்கு அந்த யோசனையாக இருந்துட்டுருக்கும். 1 வருஷம் நீங்கள் அதை தள்ளிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இவனுக்கு உங்கள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டானுங்க. 4 நாள் 5 நாள் தள்ளி போனாலே இவனுக்கு வரமாட்டானுங்க. இது 1 வருஷம் அப்படின்றது ரொம்ப பெருசு, அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிரதர். சிம்பிளாக என் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். இதை தவிர வேறு என்ன தேவை இருக்குது? ஹேக் பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்களா என்ன? ஸோ நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வேணாவா ரெண்டு பேரும் போய் கொடுக்க போகலாம், யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சொன்னீங்கனாலே யாரும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணும், இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. கணேஷ்குமார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டு கடன் விஷயத்தில் இஷ்டம் போல் செயல்படும் வங்கிக்கு 20 வருடம் தவணை காலம் வந்துட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ RBI 42 ஆண்டுகளாக வந்துட்டு செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிரடி உத்தரவுனால நிறைய பேர் லோன் வாங்கினவங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த நியூஸை நானும் பார்த்தேன். நான் அதை ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை பற்றி வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி பிரதர், இந்த தகவலை வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தீனா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ RBI பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ECS வந்துட்டு நேச்சு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஆன்லைனில் நம்ம நிறையா லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு 24,000 ரூபா எனக்கு வந்துட்டு PF பணம் வந்துச்சுங்க. அது வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கிட்டாங்க. இது என்னால் ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ தாராளமாக வந்துட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது என்ன மாதிரி நீங்கள் ஆப்பில் லோன் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து தாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரிட்டன்றது நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் அதை இது பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஃபோராகவே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். பட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்றது அது பேங்க்குக்கிட்டேருந்து அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா போராடணும், நிறையா போராடி தான் அந்த பணத்தை வாங்கணும். நீங்கள் RBIல வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இது போல் எனக்கு மைனஸில் இருந்ததுக்கான பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் RBI ரூல்ஸ் படி எந்த வித அக்கௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வரலாம், அதை மைனஸ் ஆக்கக்கூடாது. மைனஸ்லேருந்து உங்களுக்கு இந்த பணம்லாம் பிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக RBIக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ன்றதர். நம்ம இதில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ RBIல ஸோ அதுக்கான வீடியோஸ் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் போராடினீங்கன்னா அந்த பணத்தை ரீஃபண்ட் வாங்கலாம். எம்பி கேமிங் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரதர் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கான வீடியோ மேக் பண்ணிட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ தாராளமாக போய் பாருங்கள், அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான லிங்க்கும் அந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதில் இருக்கிற மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா,
விஸ்வநாதன் ப்ரோ, எரர்லாம் வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு. மார்னிங் வந்துட்டு எனக்கு ரிங் அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து சேஃப் தானே அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரிங் கம்பல்சரி வந்துட்டு சேஃப் தான், இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் என்ன கட்டாமல் விட்டால் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நம்ம வந்துட்டு அந்த 15 நாளைக்கு ஒருக்க, இப்போ வந்து 30 நாள்லாம் ஒரு சிலருக்குலாம் மாற்றிருக்கிறாங்க, 30 நாளைக்கு ஒருக்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்துட்டு இதில் வேறு எந்த ப்ராப்ளம் அப்படின்றதுலாம் இது கிடையாது பிரதர். ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். அசோக் அம்மு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு இன்ஸ்டா நோவாவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ, ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா, சிபில் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. முதல்ல உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள் பிரதர். சிபில் செக் பண்ணிவிட்டு அதனோட டீட்டெயில் எனக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது கிடையாது, ஆனால் இவங்க ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கூடலாம் வந்துட்டு டைஅப் வச்சுருக்கிறாங்க. பட் இவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்றதுக்காக தான் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதில் ரீபேமெண்ட் அப்படின்றது நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி சைட்லேயும் சரி, இல்லை தேர்ட் பார்ட்டி சைட்டில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரிலாம் ரீபேமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க வந்துட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து நீங்கள் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. சையது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ செக்யூர் பே லோன் ஆப் வந்துட்டு ரிஜிஸ்டர்டா, ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது ரிஜிஸ்டர்லாம் கிடையாது பிரதர், இது வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த அப்ளிகேஷனை. இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் கேபிஏ வந்துட்டு எடுத்துக்கோங்க, கேபி அப்ளிகேஷனை அவன் பண்ணாத அழிச்சாட்டையெல்லாம் கிடையாது. அதுவும் வந்துட்டு அவன் மற்றபடி அந்த டேட்டாஸை வச்சு மிரட்டுறது, இந்த தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் அவனை எதுவும் வந்துட்டு, அதனால தான் அவன் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கான். அந்த அப்ளிகேஷன் பண்ணாத அழிச்சாட்டையெல்லாம் கிடையாது. பட் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் இல்லாத அப்ளிகேஷன் இந்த பிரச்சனைலாம் பண்ணாங்கன்னா உடனடியாக தூக்கிடுவாங்க. ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் இல்லைன்னு. நாகமாணிக்கம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் லோன் எதுவுமே வந்துட்டு எடுக்கல, ஆனால் வாட்ஸ்அப்பில் மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இதில் 2 விஷயம் இருக்குது பிரதர். நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கலாம். ஏதாவது நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் லோன் எடுக்காமல் கூட போயிருக்கலாம், உங்களுக்கு லோன் கேட்டு வந்து மிரட்டிருக்கலாம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. 2வது விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேண்டமாக இந்த மெசேஜ் வர்றது அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம், நீங்கள் எடுக்காமல் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல். இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் லோன் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஆப் ஏதோ ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் வச்சு லாக் பண்ணிவிட்டு இன்னும் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதில் ஒரு 8 விஷயம் இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு எந்த ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணல, நான் எங்கேயுமே போய் லோனே எடுக்கலை, அந்த பக்கமே நான் போகல அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை, மெசேஜ் பண்ணுறவங்கள பிளாக் மட்டும் இப்போ ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணி விட்டுருங்க, அதுவே வந்துட்டு போதும். ரிப்போர்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் ஆகிடும். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உங்களோட டீட்டெயிலெல்லாம் அவங்கக்கிட்டலாம் இருக்காது. முபாரக் சுமதி பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, பேங்க்கில் போய் லோனு கேட்டாலே வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, அதுவும் நாயை பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்பராக ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எங்கே வந்துட்டு ஏழைகளுக்கெல்லாம் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க, பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க ஈஸியாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு சில இடத்துல வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு நடக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இதாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற அந்த இடத்துல நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா அது உங்களோட உரிமை. ஒரு பேங்க்கில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு மேனேஜர் அந்த இடத்துல பதில் சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ப்ராப்பர் ப்ரூஃப் எல்லாம் வேணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அவரோட பேர் எப்படி இருந்தாலும் டேபிளில் வச்சுருப்பாங்க, அந்த பேரெல்லாம் வச்சு பிரான்ச் நம்பர் இதெல்லாம் பிரான்ச்சோட பேர் இதெல்லாம் போட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது உங்களோட உரிமை. ஒவ்வொரு பேங்க்கில் இருக்கிறவங்களும் கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த வந்துட்டு கேள்விகளை, அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டாங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக பதில் சொல்லும் அப்படின்றது தான் ஆர்பிஐயோட சட்டம். இது அதிகமாக வந்துட்டு ஏழைகளுக்கு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் முத்ரா இது தான் டாக் பண்ணியிருக்கீங்க, முத்ராவில் எனக்கும் வந்துட்டு இதில் லோன் கொடுத்துருக்காங்க, கொடுக்காமலாம் கிடையாது. பட் எனக்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பளம் கம்மி, அது இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கொரோனா டைமில் அப்போயே வந்துட்டு எனக்கு இதில் லோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்துட்டு அந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ 2வது இந்த ரீசன்னால் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுல வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா தைரியமாக நீங்கள் கேட்கலாம்.
இது உங்களோட கடமை தானே, இதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்றது கேட்கலாம். இது எல்லாருக்கும் உண்டான வந்துட்டு ஒரு லோன் தான். ப்ராப்பர் டாக்குமெண்ட் மட்டும் அந்த இடத்துல கேட்பாங்க, அது மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். மெகுல், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, 5 மந்த்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது கிரெடிட் பேலேருந்து எனக்கு போலீஸ் மாதிரி கால் பண்ணி இவங்க என்ன மிரட்டினாங்க. ஸோ இதில் இதனுடைய கால் ரெக்கார்ட்லாம் என்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, இல்லை வந்துட்டு டிலேடாக கொடுக்கறதுனால வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. 5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை டிலேடாக கொடுத்து ப்ரோஜனம் கிடையாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 5 மாதம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. 1 மாதம்னா கூட சரி ஓகே, நமக்கு அந்த ப்ராப்பர் டீட்டெயில் தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிக்கலாம். பட் 5 மாதம் அப்படின்றது நம்ம வந்துட்டு இதில் இப்போ வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, முடிச்சிட்டிங்க அதெல்லாம்னா ஓகே, நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கான வந்துட்டு நம்ம என்னவோ சொல்யூஷன் வந்து தரலாம். பட் நீங்கள் அது எதுவுமே பணம் இப்போ வரைக்கும் கட்டாமல் இருந்து கொடுக்குறீங்கன்னா, இது ஏதோ நீங்கள் டைம் வாங்குறதுக்காக இப்போ அவங்க உங்களை பணம் கேட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் இதை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ரீசனுக்காக இதை கொடுக்க போகிறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பிரதர். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் பேயில் வந்துட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டு அசிங்கமாக வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறாங்க. இதை வந்துட்டு நான் வேவர் கேட்டால் வேவர்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஆஃப் வேவரில் வந்துட்டு ட்விட்டரில் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதுக்கு வந்துட்டு பெண்டிங்கை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோ ஆக்ஷன், பேடெயில் மாதிரி தான் இதுவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஆடியோ ரெக்கார்டை வச்சு நீங்கள் ஆர்பிஐயை டேக் பண்ணுங்கள், நீங்கள் இவங்களையும் வந்துட்டு டேக் பண்ணுங்கள், அதாவது வந்துட்டு இவங்களோட அஃபிஷியலையும் வந்துட்டு டேக் பண்ணி போடுங்க, கம்பல்சரி ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். இதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா தாராளமாக அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐயில் டைரெக்டாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தீபக், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஃபோன் டச் ஃபைனான்ஸ் அப்ளிகேஷன் ரிவ்யூ வந்துட்டு கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர், நான் நாளைக்கு வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஜீவ், பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரேபிட் ருபி ப்ரோ இந்த அப்ளிகேஷனில் ரியல் ஆர் ஃபேக்கு, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 15,000 ரூபா லோன் சொல்லிவிட்டு எனக்கு 9,000 ரூபா கொடுத்தாங்க, 7 நாளில் ரீபேமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, 15,000 ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ரேபிட் ருபி அப்படின்றது ரிஜிஸ்டர்ட், ரேபிட் ருபி ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது 7 டேஸாக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு அது இல்லீகல் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். 8 விஷயம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நரேஷ், பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் லோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன், நான் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கொடுத்த வந்துட்டு டிப்ஸு தான் ப்ரோ, நீங்கள் கொடுத்த சொல்யூஷன் வீடியோ தான் ப்ரோ, அதிலிருந்து கான்ஃபிடென்ட்டை வச்சு தான் நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன், இதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் ப்ரோ காரணம், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா அதில் 100% வந்துட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும், ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால். அதனால் நீங்கள் இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள், நம்மளோட மெயில் ஐடி தரோம், மெயில் ஐடிக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் பிரதர், தேங்க்யூ. யாலி, பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ எப்படி ப்ரோ ஆட்டோ டெபிட் ஆன் பண்ணுறது மணிவேவ் ஆப்பில் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஆட்டோ டெபிட் அப்படின்றது இவங்க ஜிபே கூட லிங்க் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஜிபேயில் வந்துட்டு ஆட்டோ டெபிட் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஆப்லேயே செக் பண்ணுங்கள், அந்த ஆப்லேயே கம்பல்சரி ஆட்டோ டெபிட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ டெபிட்குள்ளே போகாதீங்க. ஏன்னா ஆட்டோ டெபிட் இந்த மாதிரி அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் சொல்ல, பொதுவாக அந்த ஆப் மூலிமா எடுக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஆட்டோ டெபிட்டில் சில அவங்க சைட்லேருந்து ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்துட்டு எடுக்கும், இல்லை நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு எடுக்கும், சரியாக அவங்க அதை வந்து பராமரிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ டெபிட் இல்லைன்னா விட்டுருங்க, ரொம்ப சந்தோஷம்தான் அதில். சஞ்சய், பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ சோஷியல் மீடியாவில் எப்படி ப்ரோ இவங்களை வந்துட்டு டேக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் பிரதர், நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டருக்குள்ளே போகிறீங்கன்னா அதில் நீங்கள் ட்விட் பண்ணுவீங்கள்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு போடுவீங்க, அதை ஆட் பண்ணக்குள்ளே நீங்கள் மேலே வந்துட்டு அந்த டைட்டிலில் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனில்,
அதில் நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே உங்களோட என்கொயரிஸ் எல்லாம் டைப் பண்ணுவீங்க. அப்படி டைப் பண்ணக்குள்ளே அட் போட்டு அது பக்கத்தில் இந்த கம்பெனி, அதாவது எந்த கம்பெனியை நீங்கள் வந்து டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய பேரை போடுங்க. அஃபிஷியல் டிக் மார்க் பண்ண வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்துச்சுன்னா, ஸோ அவங்களோட வந்துட்டு அஃபிஷியல் ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேக் ஆகிடும். தான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முடிஞ்சால் நான் இதுக்கான வந்துட்டு ஒரு முழு வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மோகன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இதில் லோன் எப்படி வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணலாம் ப்ரோ? 2000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டாங்க, 15 நாள் டைம் கொடுத்தாங்க, 4000 ரூபா வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, எப்படி ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிரதர். ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத. இதில் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் மறுபடியும் இருந்து உங்களுக்கு இவங்க கால் பண்ணி அதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் இல்லாத நீங்கள் அப்ளிகேஷன் தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்தோ இல்லை அவங்க அனுப்புகிற லிங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு சேஃப் இல்லாமல் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சல்மா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் பிரான்ச் அப்ளிகேஷனில் 1500 ரூபா எடுத்திருக்கேன், 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டியூ வருது செப்டம்பர் மாதம், நான் அதை 10th செப்டம்பர் வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. தாராளமாக பண்ணலாம், நீங்கள் பிஃபோராக எப்போ வேணால் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குற லிமிட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் பிஃபோராக பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதுமே லோன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் வந்துட்டு முன்னாடி பேமெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்றலாம். எஸ்ஆர் சேனல், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, லோன் வாங்கிட்டு நான் கட்டிட்டேன் ஆனால் கட்டலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் காயின் அப்படின்ற அப்ளிகேஷன் தான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் அது, இதில் அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்களே. இல்லை நீங்கள் வேறு அப்ளிகேஷனை சொல்கிறீங்களா, அதனுடைய பேரை மட்டும் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் வந்துட்டு பிரச்சனை இருந்து எப்படி நம்ம வெளியில் வருது அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். இல்லை இந்த அப்ளிகேஷன்னா எனக்கு கொஞ்சம் அது கிளியராக சொல்லுங்கள், இந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் மட்டும் சொல்லிவிட்டு. விஜய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ மணி வியூ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபா நான் லோன் எடுத்திருந்தேன், 24 மாதம் போட்டிருந்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 7 மாதம் நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன், பட் இன்னும் பேலன்ஸை வந்துட்டு நான் ஃபோர் க்ளோஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மணி வியூ அப்படின்றது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் ஃபோர் க்ளோஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும், ஏன்னா 6 மாதத்துலேருந்தே அவங்க ஃபோர் க்ளோஷர் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது, அது எலிஜிபிலிட்டி தான். ஆனால் அதுக்கான சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அது வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்துக்கு மேலே நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும், அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஐடியா இருக்குது அதை சொல்கிறேன், அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கான அந்த பேலன்ஸ் 13 மாதத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதிலே வந்து போட்டு பேலன்ஸ் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அதை ஏதாவது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம முன்னாடி க்ளோஸ் பண்ணுறோம்னா இது சில டைம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது, பட் பல டைம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றதுனால பிரச்சனை வருது அப்படின்றது வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு இதில் சொல்கிறேன், நீங்கள் இல்லை எனக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்லேயே நீங்கள் எல்லாம் பணத்தையும் போட்டு வச்சிட்டிங்கனாலே வந்து போதும். கொஞ்சம் வந்துட்டு அந்த பணம் நமக்கானது கிடையாது, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு வந்துட்டு பேங்க் சைடு வந்துட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொடுப்பாங்க, பட் இதில் நீங்கள் முன்னாடி க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சிபில் வந்துட்டு ஏறாது, உங்களுக்கு சிபில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிஃபோராக ஏர்லியாக பேமெண்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இல்லை எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு லோனே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்களோட அஃபிஷியலுக்கு நான் வெளியூர் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி நான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும், எனக்கு இந்த ஃபோர் க்ளோஷருக்கான டீட்டெயில் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க. கிருத்திகா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, எனக்கு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ரொம்ப லோ ஆகிடுச்சு, 2-3 லோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாக பேமெண்ட் பண்ணலை, இப்போ எப்படி என்னோடய சிபில் ஸ்கோரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்க லோனை கிளியர் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகவே வேணாம், ரொம்ப சிம்பிளாக பெண்டிங்கில் இருக்கிற லோன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு போதும். நீங்கள் அதுக்காக மொத்த டியூவையும் கட்டணுன்றது சொல்ல, பெண்டிங்கில் ஒரு டியூ ரெண்டு டியூ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, 2-3 டியூ வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா,
அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள், தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதத்தில் உங்களோட சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும்.